ஹலோ டு ஏம் டெக் சேனல் நான் உங்க அண்ணாமலை இது உங்கள் ஏடெக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்பவே டிஃபரெண்டான வீடியோ தான் நான் சொல்வேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டோ லவரோ யாராவது அவங்களோட மொபைல்ல எக்கச்சக்கமான பேட்டர்ன் போட்டிருப்பாங்க இல்ல பாஸ்வேர்ட் போட்டிருப்பாங்க இல்ல ஃபிங்கர் பிரிண்ட் கூட வச்சிருப்பாங்க சோ அப்படி வச்சிருந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்களோட மொபைல யூஸ் பண்ற போட்டோ யூஸ் பண்ற வீடியோ என்ன இருந்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாது சோ இருந்தாலும் ஒரு நம்மளுக்கு சின்ன வாய்ப்புகள் இருக்கு அது எப்படின்னு நான் சொல்றேன் இதை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க சோ உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்கக்கூடியது ஒரு சின்ன உதவி மட்டும்தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் இதே போல உங்களுக்கு பல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கீழே இருக்க இருக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த பிங்கர் பிரிண்ட் பேட்டர்ன் லாக் பின் லாக் என்ன இருந்தாலும்

டேரெக்டாக ஃபோட்டோஸ்க்கும் சரி வீடியோஸ்க்கும் சரி எல்லாமே லாக் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க லாக் பண்ணி வச்சுருந்தாலும் நெக்ஸ்ட்டு அவங்க ப்ரௌசருக்கு லாக் பண்ண மாட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட அவங்க வந்து க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம் கீழே வந்து ஆர்டினரி ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் சின்ன மணியும் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரௌசர் யூஸ் பண்ணுவாங்க அந்த ப்ரௌசர் லைட்டாக ஒரு கிளிக் பண்ணிவிட்டு உடனே நம்மளுக்கு ஜஸ்ட்டு இந்த மாதிரி தான் ஒரு சர்ச் ஐக்கன் ஓப்பன் ஆகும் அந்த ஐக்கனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் மட்டும் நம்ம டைப் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத அப்படியே கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க எஃப்ஐஎல்இ ஃபைல் டபுள் டாட் ஸோ நம்ம டைப் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கீவேர்ட் மாதிரி நம்மளுக்கு ரிப்ளே ஆகணும் ஸோ அப்படி வந்தால் தான் நான் சொல்கிற கண்டிஷன் ஒர்க் ஆகும் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஃபைல் டபுள் டாட் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு கீழே வந்து ட்ரிபிள் ஸ்லாஷ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க ஸோ எஸ்டி கார்டு நம்ம டைப் பண்ணியாச்சு டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபைல் டபுள் டாட் ட்ரிபிள் ஸ்லாஷ் எஸ்டி கார்டு அப்படின்றது நம்மளுக்கு ப்ளூ கலரில் நம்மளுக்கு ஒரு வேர்டு வந்து டிஸ்பிளே ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு டபுள் ஸ்லாஷ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு மேலேயே இன்பாக்ஸ் டூ எஸ்டி கார்டு அப்படின்றருக்கும் அதை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க மொபைலில் என்னெல்லாம் ஃபோட்டோ வச்சுருக்காங்க என்னெல்லாம் வீடியோ வச்சுருக்காங்க எந்தெந்த ஃபோல்டரில் என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்றத நாம் ஜஸ்ட்டு ஒரு ப்ரௌசர் மூலிமா ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க இதை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஃபோல்டரும் நம்மளுக்கு கரெக்டாக வந்துட்டுருக்கு ஸோ இந்த ஃபோல்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோல்டர் தான் எல்லாமே நெக்ஸ்ட்டு கால் ரெக்கார்டிங் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிஐஎம் ஸோ யாரோட மொபைலில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல டிசிஐஎம்ன்ற ஃபோல்டரில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அவங்க எந்தெந்த ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட வீடியோ ஜிபி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் என்னெல்லாம் சேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நாம் இது மூலிமா சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் அதே போல் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைலையும் நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டும் இருக்குது மறக்காமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் இட்ல என்ன பண்ணியிருக்காங்க ஷேர் கரோவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்க மேலே வந்து வீடியோ அப்படின்ட்டுருக்கு வீடியோவில் போய் நம்ம பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இருக்குது ஸோ வாட்ஸ் டேட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனோட ஃபோல்டரும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிசிஐஎம்ன்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன் ஸோ அந்த ஃபோல்டர் நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு பேட்டர்ன் லாக்கோ பின் லாக்கோ எதுவுமே கேட்காது அவங்க ஃபோட்டோ பிடிச்சி இது நம்மளுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகிடும் ஸோ இப்போ பாருங்கள் டிசை நம்ம கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஜூம் பண்ணுறேன் ஜூம் உடனே அவங்க ஃபோல்டரில் என்னென்ன தனித்தனியாக ஃபோல்டர் இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தம்னையில் கேமரா ஃபேஸ்புக்கு ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது நம்ம இப்போ வந்து கேமரா அப்படின்றத கிளிக் பண்ணலாம் கேமரா கிளிக் பண்ண உடனே கிட்டத்தட்ட அவங்க எத்தனை ஃபோட்டோ எடுத்தாங்களோ அத்தனை ஃபோட்டோ எல்லாமே நம்மளுக்கு ஒரு இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க எந்த டேட்டில் எடுத்தாங்க அப்படின்றதையும் காமிச்சிருக்காங்க எந்த டைமில் எடுத்தாங்க அப்படின்றதையும் நம்மளுக்கு ஈஸியாக மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோ எல்லாமே அவங்களோட மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன் அந்த ஃபோட்டோவில் நம்மளுக்கு ஒரு வீடியோவும் நம்மளுக்கு ப்ளே ஆகுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசிஏஎம்ல ஃபோட்டோவும் வரும் வீடியோவும் வரும் ஸோ ரெண்டு ஆப்ஷனும் இந்த டிசிஎம்மில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேற ஒரு இமேஜை கிளிக் பண்ணுறேன் இமேஜை கிளிக் பண்ண உடனே ஒரு குழந்த ஃபோட்டோ நம்மளுக்கு வந்துட்டுருக்கு ஸோ இந்த ஃபோட்டோவை அவங்க அவங்களோட கேமராவில் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத நாம் இது மூலிமா ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதுக்காக அவங்களோட மொபைலில் போய்ட்டு அவங்க பேட்டர்னில் பின்லாக்கோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்றத தொல்லையே நம்மளுக்கு கிடையாது ஜஸ்ட்டு இந்த குரோம் ப்ரொசரில் போனாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஃபோட்டோவாக ஒரு ஒரு இமேஜாக நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன இமேஜ் இருக்குது அப்படின்றத நாம் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ இது மூலயமா இந்த வீடியோ மூலயமா நீங்கள் அவங்களோட மொபைலில் எந்த ஒரு லாக் இல்லாமல் நம்ம வீடியோ ஃபோட்டோஸ் ஆடியோ வாட்ஸ்அப் சாட் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்றத நாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள் கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஒரு சில பேர் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக டவுட் கேட்பீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ அவங்களோட மொபைலில் கிட்டே கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டதுக்கப்புறம் நாம் ஃப்ரண்ட்டில் லாக் பண்ணியிருப்பாங்க அந்த லாக்கு எப்படி நம்ம ஓப்பன் போயிட்டு எப்படி நம்ம இந்த ப்ரௌசருக்குள்ளே போக முடியும் அப்படின்னு கேட்பாங்க ஒரு சில பேர் கன்ஃபார்மாக அவங்களோட மொபைலில் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்க லாக்கை ரிமூவ் பண்ணால் தான் அவங்களோட மொபைல்குள்ளே போயிட்டு இந்த ப்ரௌசர் மூலிமா நம்ம செக் பண்ண முடியும் ஒரு சில பேர் வந்து இன்னொரு டவுட்டும் கேட்பீங்க என்ன அப்படின்னா ப்ரோ அவங்க வந்து குரோம் ப்ரௌசரும் லாக் பண்ணி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களோட மொபைலை அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்து நாம் நம்மளோட வேலையை பார்க்க வேண்டியது தான் ஸோ இதுக்கப்புறம் வேறு எதுவுமே பண்ண முடியாது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்தலாமே தவிர ஸோ அந்த ஒரு வாய்ப்புக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றத நாம் யோசிச்சு பார்க்கவே கூடாது கிடைச்ச வாய்ப்பை நம்ம பயன்படுத்தும் அந்த வாய்ப்பும் கிடைக்கலாம் அப்படின்னா அந்த வாய்ப்பை விட்டுட்டு நம்ம வேற வேலையை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு சில இன்ஃபர்மேஷனை புரிஞ்சிருப்பிக்கே நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இந்த ஐடியாவை சொல்லுங்க ஸோ அது மூலிமா அவங்களும் நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அளிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதே போல உங்களுக்கு பல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கீழ இருக்க இருக்கு அப்படின்னு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதுன்னா நீங்க எனக்கு செய்யக்கூடிய உதவி ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைக் மட்டும்தான் சோ அதை கொடுத்துருங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் பாய்